வணக்கம். சுப்ரீம் இன்டர்நெட் சென்டர் சென்டரின் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பத்திர பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட, அதாவது நகல், சர்டிஃபைடு காப்பின்னு சொல்லுவாங்க, சான்றிட்ட நகல், சான்று நகல்னு சொல்ல முடியாது, சர்டிஃபைட் காப்பி பெறுவது. அதாவது நகல்னா நீங்கள் ஒரு ஒரு அசல் ஆவணத்தை வச்சு அதை வந்து ஜெராக்ஸ், நம்ம ஜெராக்ஸ் காப்பி பண்ணுறோம்ல, ஜெராக்ஸ் மிஷினில் கொடுத்து காப்பி பண்ணுறது வந்து நகல்னு சொல்லலாம். சான்று நகல்ங்கும் போது அது வந்து அந்த அலுவலகம், பர்டிகுலர் அலுவலகத்தால் சான்று, அதாவது இது வந்து சரியானது தான் அப்படின்னு சான்றளிக்கப்பட்ட ஒரு நகல், கிட்டத்தட்ட அசல் நகலுக்கு ஒப்பானது, அதான் சான்றிட்ட நகல், சர்டிஃபைட் காப்பி. சரி, அதை எப்படி பண்ணலாம்னா, முதல்ல ஆரம்பத்தில் நம்ம அந்த வெப்சைட் டிஎன் ரெஜினேட் வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிறங்க, லாகின் கண்டிப்பாக பண்ணிக்கிறணும். அதுக்கு அதனடுத்து வந்து நீங்கள் எந்த ஆவணத்துக்கு நகல் எடுக்க போகிறீங்களோ அந்த ஆவண நம்பர் என்ன அப்படிங்கிறத ரெடியாக தயாராக வச்சுருங்க கையில். ஆவண எண், அது எந்த வருஷம் பதிவிடப்பட்டது, எந்த எஸ்ஆர்ஓ அதாவது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்காங்க, அது இந்த மூணு விஷயத்தையும் தெளிவாக கையில் எடுத்து வச்சுட்டு அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த வேலையை ஆரம்பிக்கணும். சரி, இப்போது நம்ம லாகின் பண்ணியாச்சு, இ சர்வீஸ்க்கு வாங்க. இதில் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், இது வந்து என்னென்னா நமக்கு ஈஸி, வில்லங்க சான்று பார்க்குறது போகிறது. அதுக்கு அடுத்தது பாருங்க சர்டிஃபைட் காப்பி. இந்த சர்டிஃபைட் காப்பியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுதான் நமக்கு தேவை. இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். அதில் போய் சர்ச் அண்ட் அப்ளை சிசி. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இதில் வந்தோடனே இதில் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி டீடுனா நீங்கள் நம்ம சொத்து வாங்கினது, அப்புறம் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன், அது பொதுவாக நமக்கு அவ்வளோ ஜாஸ்தி வராது. ப்ராப்பர்ட்டி டீடு பற்றி தான் நம்ம அதிகமாக வரக்கூடிய விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் நம்பர், ஆவண எண், இதில் வந்து நான் வந்து எனக்கு சௌரியமாக இருக்கும்னு ஆங்கிலத்தில் வச்சுருக்கேன், நீங்கள் வேணும்னா அதை தமிழில் கூட நீங்கள் வெப்சைட்டை மாற்றி வச்சுக்கலாம், அதுக்கு வசதிகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல போய் தமிழை கிளிக் பண்ணால் தமிழ்னு வந்துடும், தமிழ்லேயே எல்லாமே வரும். அப்போ டாக்குமெண்ட் நம்பருக்கு பேர் ஆவண எண் அப்படின்னு சொல்லி வரும் உங்களுக்கு. ஸோ எனக்கு வசதிக்கு நான் பேசுகிறேன், நீங்கள் உங்கள் வசதிக்கு தந்தாலும் வச்சுக்கோங்க. ஆவணம் எண்ணில் நீங்கள் என்ன ஆவணம் நம்பர், அது ஒரு நம்பர் தான் அவ்வளோ, வேறு ஒன்றும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஈசி வியூவில் போய் ஈசி போட்டு பார்த்து அந்த ஆவண நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸு அப்படின்னு கேட்குது. எந்த வருஷம், எந்த வருஷத்தில் நான் ஆவணம் பதியப்பட்ட வருஷம், இந்த இப்போ உள்ள வருஷத்தை போட்டக்கூடாது, அந்த ஆவணம் பதியப்பட்ட வருஷம் என்னன்னு சொல்லி கேட்கும், அதையும் நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக இது புக்கு ஒன்றுன்னு வந்துடும். பொதுவாகவே ஆவணம்னாலே புக்கு ஒன்றில் தான் இருக்கும், அதனால் அது புக்கு ஒன்று வந்துடும். அது அவங்க டெக்னிக்கலாக உள்ள விஷயம், நமக்கு அது அவசியம் இல்லை. அது புக்கு ஒன்று இல்லை அப்படின்னா தான் நமக்கு பத்திரம் அது இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ இந்த கேப்சாவை அடிச்சுட்டு நீங்கள் சர்ச் கொடுக்க முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஆவணங்களுமே இன்னும் வந்து ஆன்லைனில் நகல் எடுக்கிற மாதிரி வரல. 2012 வரைக்கும் மற்ற ஒவ்வொரு சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி வந்திருக்கு. அதனால் எல்லா ஆவணம் முதல்ல நீங்கள் போய் இதில் அடித்து பார்த்தோன்னா இந்த இடத்துல அந்த ஆவண நம்பர் வந்துட்டு அப்படின்னா இதை நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியும்னு அர்த்தம். நோ ரெக்கார்ட் ஃபவுண்டன் வந்துட்டுனா அந்த ஆவணத்தை நீங்கள் ஃபிசிக்கலாக தான் எடுக்க முடியும். ஃபிசிக்கலாக அப்ளிகேஷன் நிரப்பி ஒரு 20 ரூபா டாக்குமெண்ட் பேப்பர் வாங்கி வச்சு கொடுக்கணும். அப்போ இதுக்கு 20 ரூபா டாக்குமெண்ட் பேப்பர் வைக்கணுமா வேண்டாமா அப்படின்னா இதுக்கு தேவையில்லை. இதுக்கு இதுக்கு வந்து அதை அந்த பணத்தை 20 ரூபா டாக்குமெண்ட் பேப்பருக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அவங்க ரொக்கம் இதிலே வாங்கிடுவாங்க, ஃபீஸோடு சேர்த்து அமௌண்ட்டாகவே வாங்கிக்கிறாங்க. அதனால் இதுக்கு வேண்டாம், இதுக்கு வந்து ஒரு அதுக்கு மேலே அந்த ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, இந்த டாக்குமெண்ட் பேப்பர் ஈக்குவலான ஒரு பேப்பர் ஒன்று அதுக்கு மேலே வச்சு தருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. சரி, இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு இந்த டாக்குமெண்ட்டை சர்ச் பண்ணி சொல்லிவிட்டு இது ஆன்லைனில் இந்த டாக்குமெண்ட்டை எடுக்க முடியும், நகல் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியும். சப்போஸ் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக தான் எடுக்கணும், ஆஃபீஸுக்கு போய் எழுதி கொடுத்து எல்லாம் எடுக்கணும். ஓகே, இப்போ அப்ளை ஆன்லைன். அப்ளை ஆனோன்னா யார் பேருக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அவங்க மொபைல் நம்பர் என்ன, இதை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் செய்ய முடியாதுங்கிறத சொல்லும், ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம மாற்றம் செய்ய வேண்டிய தேவையில்லைல்ல. கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்து என்ன வரும்னா, நீங்கள் இந்த ஆவணத்துக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்னு, இது எங்கே கட்டணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் கட்டணும்.
இந்த பேன் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனுக்கு போயிடும். இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதும், அந்த ஆவணை காப்பி வந்துடும். இப்போ நீங்கள் இதில் போய் பே கொடுத்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு பேமெண்ட்டு பேஜுக்கு போயிடும். பேமெண்ட் பேஜ் அஸ் யூஸ்வல் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். அதில் நம்ம டீட்டெயில் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு இப்போ அவங்க பேர் வந்துட்டு, அவங்க ஊர் வந்துட்டு, அவங்க நாடு எது அப்படிங்கிறத நீங்கள் நிரப்பணும். அவங்க அட்ரஸையும் நிரப்பணும், முதல்ல நாடு இந்தியா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்கும், மற்றெல்லாம் ஃபில்அப் ஆகி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கேட்டு டிஸ்ட்ரிக்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டை கொடுங்க உங்களுக்கு. அதாவது எந்த பதிவுத்துறை பதிவு ஆஃபீஸ் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் அது இல்லை, இவங்க வசிக்கக்கூடிய இடம், அவங்க எந்த ஊரில் வசிக்காங்களோ அதுக்கு தகுந்த இதை நீங்கள் கொடுத்துக்கிற வேண்டியது, அவங்க அட்ரஸில் இருக்கிற மாதிரி. மனவுடி இதில் ஒரு அட்ரஸ், அவங்க அட்ரஸை கேட்டு எழுதிங்க, பின்கோடு நினைவாக போட்டுருங்க, போட்டுட்டு இமெயில் ஐடி நீங்கள் நம்ம உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை அவங்களுக்கு இமெயில் ஐடி தான் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த அமௌண்ட்டை எப்படி வாங்குறாங்கன்னு. இப்போ நான் சொன்னோம்ல அந்த 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு போட்டு 20 ரூபா கலெக்ட் பண்ணிடுவாங்க நம்மள்கிட்ட, மற்ற எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். அதனால் நீங்கள் எதுக்குமே நீங்கள் நம்ம ஃபில்அப் பண்ண வேண்டிய அவசியங்கிறது இதில் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஃபில்அப் ஆகிடும். ஃபில்அப் பண்ண போகிறோம், இதில் நீங்கள் ஒன்று சப்மிட் கொடுத்துட்டேன்னா அடுத்த பேஜுக்கு பேமெண்ட் ப்ரொசீடுக்கு கேட்வேக்கு போயிடும். பேமெண்ட் கேட்வேக்கு நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வே மூலமாக போகிறீங்களோ அந்த கேட்வே செலெக்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். சரி, இப்போ பேமெண்ட்டும் கொடுத்தாச்சு அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ அடுத்து என்ன செய்யறது, பேமெண்ட் கொடுத்தாச்சு, பேமெண்ட் கொடுத்தா உடனே உங்களுக்கு நகல் வந்துடுமா வராது. இந்த நம்ம கொடுத்த ரிக்வஸ்ட் வந்து அந்த கன்சர்ன் ஆஃபீஸ், இப்போ நம்ம இதில் வந்து பண உடின்னு கொடுத்தோம்னா அந்த பண உடிங்கிற ஆஃபீஸில் போய் அவங்க சர்வரில் போய் அவங்க பார்க்க முடியாது வரும். வந்தோடனே அவருக்கு அவங்க நகலை எடுத்து நம்முடைய லாகின் ஐடி இருப்பாங்க, நம்ம லாகின் அக்கௌண்ட்டை இந்த அக்கௌண்ட்டில் தூக்கி வைப்பாங்க. அதை எப்படி எடுக்கிறதுன்னு இதில் பார்த்துருவோம் அடுத்து. இப்போ நம்ம சிசி காப்பி இது கொடுத்தோம், சர்ச்சு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ணணும், சர்ச்சு முடிஞ்சிட்டு சர்ச்சு முடிஞ்சு பேமெண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரிக்வஸ்ட் லிஸ்ட் நம்ம என்ன ரிக்வஸ்ட் கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம். அது நம்ம என்னெல்லாம் கேட்டிருந்தோம் அப்படின்ட்டு இதை இண்டிவிஜுவலாக நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை பல்காக இப்படி வரும், இப்படி வருது அப்படின்னா இந்த மேலே உள்ளது பாருங்கள், இப்போ நம்ம கொடுத்தது பெண்டிங்கில் இருக்குது, பேமெண்ட் எதுவுமே கொடுத்ததுனால இது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதை வந்து பெண்டிங்னு காட்டும், பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு காட்டும், மற்ற எல்லாம் சப்மிட்டில் இருக்குது. இதில் பாருங்கள் பேமெண்ட் எல்லாம் பெய்டு, பட் இங்கே ஒரு லைன் மட்டும் இருக்கும், சைன்டு டாக்குமெண்ட், சைன்டு டாக்குமெண்ட்ல வந்து லைன் மட்டும் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் டவுன்லோடு இருக்கும், ரிட்டர்ன் டு சிட்டிசன், அதாவது சிட்டிசனுக்கு அனுப்பப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி வரும். இதில் டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகும். இப்போ இது அப்படின்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ள போட்டுவிட்ருவாங்க. போட்டோன்னே அந்த டவுன்லோடுங்கிற மாதிரி இதுலேயும் காட்டணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக சொல்லுங்கன்னா ஒரு நாள் காலையில் நீங்கள் 10 மணிக்கு முன்னாடி, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு முன்னாடி போட்டிங்கன்னா சாயங்காலம் 5 மணிக்குள்ள அவங்க டாக்குமெண்ட்டை உங்களுக்கு சிசி காப்பியாக உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சிசி வந்து நம்ம லாகின் ஐடிக்கு வந்துடும், லாகின் ஐடி வந்து வந்து நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கணும். சரி, இப்போ இது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு லொக்கேஷனில் நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் வச்சுருப்பீங்க, அது எந்த லொக்கேஷனில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல போய் பார்த்து இப்படி தான் வரும், ஃபைல் நேம் சிசிஏ அப்படின்ட்டு வரும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க. பொதுவாக அங்கேருந்தே ஓப்பன் பண்ண, ப்ரௌசர்லேருந்தே ஓப்பன் பண்ணாமல் இப்படி வந்து ஓப்பன் பண்ணுங்க. காரணம் என்னென்னா சிக்னேச்சர் வெரிஃபை ஆகணும், அதுலேருந்து ஓப்பன் பண்ணும் சிக்னேச்சர் வெரிஃபை ஆகாது. அதனால் இந்த 20 ரூபா பேப்பருக்கு ஈக்குவலண்ட்டான இந்த பேப்பரை வச்சுப்பாங்க அவங்க. இப்படி ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டுலாம் வரும், நம்ம என்ன கேட்டோமோ அந்த டாக்குமெண்ட் இதில் வந்துடும். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கிறேங்க. வேறு இதில் இது வந்து ரொம்ப சிம்பிளானது, நீங்கள் எல்லாருமே இது யாருக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியுமோ அவங்களாம் ஈஸியாக எடுத்துக்கிட முடியும். உங்களுக்கு டாக்குமெண்ட் நம்பரும் எந்த எஸ்ஆர்ஓ எந்த வருஷம் பதிவு பண்ணது மூணு தான் தெரியணும். தெரிஞ்சிட்டுனா சிசி காப்பி நீங்கள் ஆன்லைனில் எடுக்கலாம். ஆன்லைனில் குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் ஒவ்வொரு எஸ்ஆர்ஓலையும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு வந்து தான் ஆன்லைனில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது அல்லாதது எல்லாமே ஃபிசிக்கலாக தான் எடுக்கணும். அதோட முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, சப்போஸ் உதாரணத்துக்கு 1940 வருஷத்துள்ள உள்ள ஒரு நகலை வந்து சர்டிஃபைட் காப்பி நம்ம வந்து எடுக்க போகிறோம், எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு முறை இன்னைக்கு தேதியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டாவது முறை அதை கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஃபிசிக்கலாக பண்ண முடியாது. அது 1940 சரி, 1940 சரி, ஒரு காப்பி ஒரு தடவை இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே ஆன்லைனுக்கு டைரக்ட் மாறிடும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் காப்பி எடுக்க முடியாது. அதனால நம்ம போன தடவை வந்து ஃபிசிக்கலாக தானே எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ்ஆர்ஓ அலைய வேண்டாம். ஒரு தடவை ஃபிசிக்கல் காப்பி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்கள் அதே விஷயத்தை ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இது இதை பார்த்து பிரயோஜனப்படும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.